ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரண்ட் பக்க பீஸில் வந்து நம்ம முன்பக்கம் இறக்கம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு பேக் சைட்லேருந்தே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு பீஸும் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லைனிங் பிட் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண போகிறது வந்து லைனிங் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பகுதி வந்து நம்ம போட்டுக்கணும். நம்ம எப்போவுமே வந்து கட் பண்ணும் போது இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸ் பீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு நீங்கள் அதை நேர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் கட் பண்ணுறக்கு. இல்லை உங்களுக்கு வந்து லைனிங் நல்ல கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அது வந்து லைனிங் வந்து நமக்கு செட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் வந்து அலசி போட்டுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் பேக் பீஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இடுப்பு பகுதி வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு எப்போவுமே நான் மார்க் பண்ணுவோம். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது பேக் சைடில் உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் நான் வந்து பேக் சைட்லேருந்தே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். பேக் சைடு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம முன்னேறத்தில் எப்படி மார்க் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நான் ஆம்கோல் சைடில் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் நான் மேல் பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவும் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 இன்ச் பிடிக்கிறவங்களா இருந்தால் 1/4 இன்ச் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நான் வந்து 1/4 இன்ச் அளவு தான் நான் போட்டிருக்கேன். அதாவது எனக்கு வந்து நான் 1/4 இன்ச் அளவில் தான் பிடிப்பேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அளவில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. பாருங்கள் சைடில் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நான் இவ்வளோ பீஸ் விட்டுருக்கேன். இந்த மாதிரி விட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இந்த அளவே போதுமான அளவாக இருக்கும் சைடில். இதுவே வந்து நமக்கு அதிகமான அளவு தான். அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியிலையும் நம்ம அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவோட பேக் சைடில் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருப்போம். அந்த ஸ்டிச்சிங்லேருந்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தையலுக்கான அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெடி அளவு வந்து உள் பக்கமாக நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து பகுதியிலும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு டிராயிங் போட்டிருக்கேன். இந்த டாட் டாட்டாக போட்டிருக்கிறது வந்து நமக்கு ரெடி அளவு. வெளிப்பக்கமாக போட்டிருக்க மார்க்கிங் வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய பகுதி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் டாட் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வந்து நம்ம இப்போ கழுத்து பகுதி அதாவது இடுப்போட ஃபோல்டிங் பகுதியிலேருந்து நம்ம வச்சு அளந்துக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு பிடிக்கிறக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஹைட்டு இறக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்து கூட பண்ணிக்கிங்க. நார்மல் அளவு ஒரு 4-4.5 இருந்தால் போதும். இப்போ இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் நம்ம ரெடி அளவும் தையலுக்கான அளவும் மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் வளைவும் மார்க் பண்ணியிருக்கோம். உடம்போட சுற்றளவும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கழுத்து பகுதியும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ரெடி அளவும் பண்ணியாச்சு. தையலுக்கான அளவையும் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேக் சைடில் இவ்வளோ தான் வந்து நம்ம அளவுகள். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வெளிப்பக்கமாக போட்டிருக்கிற மார்க்கில் தான் வந்து நான் கட் பண்ணுறேன். உள்பக்க அளவு வந்து கட் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு ரெடி அளவு. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த மார்க்கிங்கில் தான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் இருக்கும். அதனால் வந்து வெளிப்பக்கமாக போட்டிருக்கிற அளவுகளை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி சிசர் கட் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டிங் வந்து உங்களுக்கு எடுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி எல் டைப்பில் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு கூட போட்டுட்டு அதிலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி அந்த வளைவை வந்து நம்ம எடுக்கணும். இதுவும் வரல அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து நமக்கு விற்கிது, அந்த மாதிரி கூட வாங்கி நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வளைவு வந்து ரவுண்டிங் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம கட் பண்ணுறோம்.
நம்ம பேக் எடுத்ததுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம ஸ்லீவ் எடுத்து தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பகுதிக்கு போக போகிறோம். ஏன்னா வந்து லைனிங் வந்து ஒரு சிலர் கம்மியாக கூட கொடுப்பாங்க, அது வந்து நமக்கு ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்கும். அது வந்து ஸ்லீவில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் பகுதி பத்தாமல் வரும், ஜாயிண்ட் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பகுதியில் கூட சைடில் ஜாயிண்ட் வந்தால் போட்டுக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம வந்து ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ ஸ்லீவோட கீழ் சுற்றளவு பகுதியை இந்த மாதிரி நம்ம அந்த கோட்டு மேலே வச்சுட்டு நம்ம அளவெடுக்கணும். இதில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டிங்லேருந்து ஆம்ஹோல் பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவும் மார்க் பண்ணியிருக்கேன், தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணியிருக்கேன். சைட்லேயும் நமக்கு வந்து பீஸ் பத்தாமல் இருக்கிறதுனால நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். மேல் பக்கமாகவும் தையல்லேருந்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு கால் இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றளவு வந்து கை ரவுண்டிங் வந்து நம்ம எடுக்கணும். கை ரவுண்டிங் வந்து நம்ம பேக் சைடில் திருப்பிட்டு அந்த சேம் நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கை ரவுண்டிங்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வளைவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் புரியல அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாகவே வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா வாய்ஸ் கொடுங்க, உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் மியூசிக் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டைமிங் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறனால என்னோடய ஒர்க் பிஸினால் நான் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல, உங்களுக்கு வந்து மியூசிக் தான் வச்சு போட முடியுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் வச்சாலும் நிறைய பேர் வந்து புரியுதாக்கான்னு சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து கிராஸ் பீஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் போட்டு நம்ம எடுக்கணும். பீஸ் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நாலு கார்னர்லேயுமே நம்ம ஷோல்டர் பகுதி வைக்கும்போது நமக்கு வந்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கம் கார்னரில் வச்சு நான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து போட்டு எடுக்கிறேன். பாருங்கள் இப்போ ஷோல்டர் பகுதி வந்து இந்த கார்னர்லேருந்து நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் பகுதி வந்து நம்ம பேக் பீஸோட அளவுகளை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஆம்கோல் பகுதியும் நம்ம அதே சேம் மெத்தட்லேயே அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்பகுதியும் சைடில் வரக்கூடிய பகுதியும் மார்க் பண்ணணும். பாருங்கள் ஆம்கோல் பகுதியிலேருந்து கீழே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டியில் ஜாயிண்ட் பண்ணக்கூடிய பகுதியில் ரெடி அளவும் தையலுக்கான அரை இன்ச் அளவையும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து முன்பக்க கழுத்து எடுக்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கால் இன்ச்சாக இருந்தாலும் சரி அரை இன்ச்சாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு நீங்கள் இறக்கி வச்சுட்டு முன்பக்க பீஸை வந்து சேம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கொக்கி பக்கத்துலேயும் நம்ம கால் இன்ச் தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ முன் கழுத்தோட ரவுண்டிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிற அளவு சேம் அந்த ரவுண்டிங் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முன் வளைவு வந்து நம்ம கரெக்டாக ஷேப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆம்ஹோல் பகுதியில் அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அரை இன்ச் அளவை நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் இங்கேருந்து ஒரு அரை இன்ச் அளவு குடஞ்சி வெட்டணும் முன்பக்க பீஸில், அதுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஷேப் எடுத்தால் தான் நமக்கு ஃப்ரண்ட் பக்க பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக அமையும். அடுத்து வந்து ஊக்கு பகுதியில் நம்ம மார்க் பண்ணோம். இதில் வந்து நம்ம நாலு ஊக்கு அளவுக்கு மார்க் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அந்த டாட் பிடிக்கிறதுக்காகவும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கழுத்து பீஸ் பிடிக்கும்போது ஒரு கால் இன்ச் அளவும் உள்ளே போகும். அதனால் வந்து நமக்கு ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு தேவைப்படுது. அதனால் நாலாவது ஊக்கு அளவுக்கு நம்ம மார்க்கிங் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் கட்டிங்குமே நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டாட் வந்து முன் உயரம் எடுக்கணும். முன் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் பகுதியில் சென்டர் பகுதி நம்ம பிடிச்சிக்கணும். அங்கேருந்து நம்ம சென்டர் டாட் பகுதி பிடிச்ச இடத்து வரைக்கும் நம்ம இந்த மார்க்கிங் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி மேலேருந்து நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவும் இழுக்காமல் கரெக்டாக நார்மலான அளவில் நம்ம இந்த மார்க்கிங் வந்து பண்ணணும். பாருங்கள் இன்னொருக்கா நான் வச்சு காமிக்கிறேன். சென்டர் பகுதி பிடிச்சிட்டு கீழே அந்த டாட் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. மேல் பகுதியிலேருந்து வச்சுட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கும் பிசுறு விட்டுருக்கிற அளவுக்கும் நம்ம ரெண்டு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இந்த ஷேப் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து முன்பக்க உயரம் வந்து இவ்வளோ தான். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். சப்போஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 12.5-13.5 வரைக்கும் இந்த அளவுகள் வந்து வரும். இப்போ கப் டாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து 3 இன்ச் அளவு பிடிக்கணும். இதில் வந்து நம்ம ஊக் பகுதியில் சென்டர் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு அளவுகளையும் கனெக்ட் பண்ணி நம்ம மேல் அளவு வந்து சைடு பக்கம் வரக்கூடிய அளவையும் நம்ம பிடிக்கணும். உங்களுக்கு வந்து டாட்டோட அளவுகள் வேணும் அப்படின்னா நான் தனியாகவே வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
டாட் பிடிக்கிற வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு டாட்லேருந்து சொல்லும் போது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு நான் டாட் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். பட்டி வந்து நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடையே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கழுத்து பகுதி கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.